பிரஜோஜுஷே ஜன்மனி சத்வத்தையே ஸ்திதௌ பிரஜானம் பிரலயே தமஸ்பிருஷே அஜாய சர்க்க சர்கேதவே ஸோ போன கிளாஸ்ல அந்த இது வரைக்கும் நடத்தினோம் ராஜகுல வர்ணனம் இருக்கோம் மகாபாரதம் இவ அனந்த கீதா கர்ணன ஆனந்தித நரம் அது வரைக்கும் தானே படிச்சோம் மேல படிக்கிறீங்களா நீங்க தான் படிக்கணும் பிரகாஷ்

அதுபோல இந்த ராஜபவனனும் அந்த குலக்கிரமமாக வந்த அந்த குலமார்க்கேன அந்த அனு குலானுசாரேன வந்த சூரர்கள் அப்புறம் பயங்கரமான அந்த உத்தம புருஷர்கள் அவாளால எப்பொழுதும் அஹ் பண்ணப்பட்ட இருக்கு இந்த ராஜகுலம் சரியா எதுவம்சம் இவ அந்த வம்சத்தை போல குலக்கிரம ஆகத சூர பீம புருஷ புருஷோத்தம பல பரிபாலிதம் ஸோ வந்து இங்கே வந்து எதுவம்சம் அந்த எதுவம்சத்தை போல என்ன அப்படின்னா இந்த ராஜகுலமும் குலக்கிரம வம்ச பரிபாட்டியாக ஆகத்தாக வந்த சூரர்கள் அதாவது வசுதேவரனுடைய பிதா அந்த பீமகா பீமசேனன் அதுக்கப்புறம் புருஷோத்தமக பலகாங்கிறதுனால பலபிரதன் பலபத்ரகா பல்ராமர் அவாளால தைகி பரிபாலித்தம் அவளால எப்படி வந்து அந்த எதுவம்சமானது காப்பாற்றப்பட்டதோ அதுபோல ஷூரவ் வீர பீமௌ பீமோங்கிறது ராஜகுல பட்சத்துல சொல்லும்போது போது பயங்கரகாங்கிற ஒரு அர்த்தத்துல அதுக்கப்புறம் பீ புருஷோத்தம பலவ் அதாவது ரொம்ப ஒரு குலக்கிரமத்தினால வந்த பீமாகா ரொம்ப பயங்கரமான

என்ன எப்படி வந்து வியாக்கரணம் இவ வியாக்கரணம் போல இருக்கு இந்த ராஜகுலம் வியாக்கரணம் எவ்வாறாக இருக்கு வியாக்கரண சாஸ்திரமானது அதுல வந்து பிரதம புருஷம் மத்தியம புருஷம் உத்தம புருஷம்னு அப்புறம் வந்து விபக்திகள் சுப்பு போட்டு விபக்திகள் இதனுடைய அதோட ஸ்திதம் இருக்கின்ற அநேக ஆதேசம் பலவிதமான ஆதேசம் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து உட்கார்றதுங்கிறது ஆதேசம் இல்லையா பலவிதமான ரூபாந்தர பிராப்திய பிராப்தியாதி ரூபாக அந்த மாதிரி ஆதேசங்களோடு இருக்குது அப்புறம் காரகங்கள் அப்புறம் ஆக்கியாத்தங்கள் காரகத்துக்குள்ளே தான் வரும் இங்கே வந்து சதுர்த்தி விபக்தி நிமித்த பூதம்னு போட்டிருக்கார் சதுர்த்தி சம்பிரதானே திரி இது சூத்திர விகிதம் அதோடு இருக்கின்ற அப்புறம் கிரியைகள் அஹ் கிரியார்த்த போதக அதுக்கப்புறம் அவ்வயங்கள் இதோட பிரபஞ்சகான விஸ்தாராக நடத்தும் அந் இதனால் விஸ்தரித்தமாக சுவிக்கியாத்தம் நன்றாக இருக்கின்ற ஒரு வியாக்கரண சாஸ்திரத்தை போல இந்த ராஜகுலமானது இருக்கு ரா வியாக்கரண சாஸ்திரத்துக்கு இந்த பிரதம மத்தியம புருஷம்னு சொல்லியாச்சு இதுக்கு எப்படி சொல்லணும் அப்படின்னா இங்க வந்து பிரதம அப்படிங்கிறது இவன் அதமக மத்தியமக அப்படிங்கிறது இவன் கொஞ்சம் அதமம் கொஞ்சம் உத்கிருஷ்டன் அதுக்கப்புறம் உத்தமம்ங்கிறத ரொம்ப உத்தம உத்தமமான ஒரு உத்கிருஷ்ட இந்த மாதிரி புருஷ விபக்தி புருஷ விபக்திகின்னு சொல்லும்போது புருஷேஷு விபக்தி அந்த புருஷர்களுக்குள்ள ஒரு ஒரு விபஜனம் ஒரு விபாகம் இவா வந்து முதல்ல வந்து தானத்துக்கு தான யோக்கியா இவா வந்து செகண்ட்ல லிஸ்ட்ல யார் இருக்கானா இவாளாம் உத்தமா இல்லை ய யாருன்னா இந்த மாதிரி யாச்சக லோக யாச்சக லோகானாம் அதாவது லாக்க யாச்சக ஜனங்களுக்கு அந்த வித்தரணம் காரியம் அதை கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி பலவிதமான ஆதேசம் அநேக ஆதேச அதுக்கப்புறம் அநேக ஆதேசக்காரகா அதாவது இங்க மத்தியம உத்தம உத்தம மத்தியம அப்புறம் வந்து பிரதம இந்த மூணு டைப் ஆஃப் பீப்புள் அந்த புருஷ விபக்தி அந்த புருஷர்களுக்குள்ள தத்தத்து யோகியதையா தஷாம் விபாக தஸம் ஸ்திதாக அதில் நியுக்தே அநேக ஆதேசார காரகா பலவிதமான ஆக்னையை கொடுப்பவர்கள் இல்லைனா ஆக்னையை ஃபாலோ பண்ணுறவர்கள் தை ஆக்கியாக அவர்களினால் சொல்லப்பட்ட சம்பிரதான கிரியா சம்பிரதானம் அப்படிங்கிறது அஸ்மை இதம் தேயம் இவாளுக்கு இது கொடுக்கணும் அப்படின்னு சமீச்சீன வித்தரண வியாபாராக ரொம்ப சமமான ஒரு குட் வே ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டிங் அந்த அர்த்தம் தாபிஹி தாசுவா யோ வியய பிரச்சன் பிரபஞ்ச ஒரு வியய விஸ்தாரம் வியயங்கிறது ஸ்பெண்ட் பண்ணுறது தஸ்மின் சுஸ்தித்தம் அதில் ரூபேண வித்தியமானம் இந்த ராஜகுலம் இப்படி வியாக்கரணத்தில் அந்த மாதிரி சொல்லியிருக்கு இதில் வந்து பலவிதமான யாச்சகர்களுக்கு பைசா தானம் கொடுக்கும்போது அவளுனுடைய அந்த காரியங்கள் அந்த தானம் கொடுக்கணுங்கிற ஒரு காரியத்தில் சில பேரை நியமிக்கப்பட்டா அந்த நியமிச்சவா அவ வந்து அவளுனுடைய ஆக்னைய வந்து ஃபாலோ பண்ணிட்டு அந்த இந்த டைப் ஆஃப் பீப்புளுக்கு தானம் கொடுக்கறது இதில் இந்த மாதிரி இந்த மாதிரி அந்த வியம் ஸ்பெண்ட் பண்ணுறதுல நிறைய ஆதிக்கியத்தோடு இருக்கின்ற அந்த அந்த மாதிரி ஒரு யசஸ்வி மக்களால் நிரம்பப்பட்ட ஒரு ராஜ குலம் இது அதனால் இது வந்து வியாக்கரணம் போல இருக்கின்றது வியாக்கரண சாஸ்திரம் எவ்வாறு இந்த மாதிரி ஒரு விவாகம் பண்ணி நமக்கு வந்து சரியாக கொடுக்குறதோ அதே மாதிரி இதில் இந்த மாதிரியான ஒரு விவாகம் சரியா இருக்கா அதான் அப்புறம் உததிங்கிறது சமுத்திரம் சமுத்திரம் எவ்வாறாக ஆஹ் இந்திரன் இந்திரனால எந்த இதுக்கு வந்து அது மலைகளுக்கு வந்து ரக்கைகள் இது பண்ணப்பட்டது வெட்டப்பட்டன அந்த மலைகளுக்கு ரக்கைகள் வெட்டப்பட்ட போது அவைகள் வந்து சமுத்திரத்துக்குள்ள போய் வந்து பயத்தினால பயந்த பிரவிஷ்ட பயத்தினால உள்ள வந்து போய் சமுத்திரத்துக்குள்ள இருந்தது அதே மாதிரி அந்த சமுத்திரமானது எப்படி வந்து இந்திரனுடைய பயத்தினால இந்த மலைகளுக்கு பயந்து போன மலைகளுக்கு அடைக்கலம் கொடுத்ததோ அதுபோல இவன் வந்து என்ன அப்படின்னா இந்த ராஜபவனமும் அந்த சத்ருக்களிலேருந்து பயந்த அந்த மற்ற ராஜாக்களுக்கு ஒரு அடைக்கலம் அதுக்கு ஒரு சகாயஸ்தானமாக இது வந்து இந்த ராஜகுலம் இருந்துருக்கு சரியா உததிம் இவை உததிம்னா சமுத்திரம் அந்த சமுத்திரத்தை போல அந்த சமுத்திரம் எவ்வாறாக இருக்கிறது சகஸிர பூமி பிரித்து சஹசிர சங்குலம் பூமி பிரித்துங்கிறது பூமியை தாங்கி கொண்டிருக்கின்ற மலைகள் அந்த மலைகளினுடைய ஆயிரம் அவைகளினுடைய சங்குலம் அப்படின்னா சமூகம் கூட்டம் அதை அது எப்படிப்பட்ட பூமி பிரித்து அப்படின்னா சபக்ஷ பூமி பிரித்து அப்படின்னா பட்சங்களோடு இருக்கின்ற அந்த மலைகளினுடைய ஆயிரங்களுக்கு ஆயிரத்தினுடைய கூட்டங்களுக்கு இது வந்து அடைக்கலம் கொடுத்ததோ பயாந்த பிரவிஷ்டக பயத்தினால இந்த சமுத்திரத்துக்கு அந்தக உள்ளே உள்ளே பிரவேசம் செஞ்ச அந்த மலைகளினுடைய ஆயிரத்து ஆயிரம் அவைகளினுடைய கூட்டத்துக்கு எப்படி வந்து இந்த சமுத்திரம் அடைக்கலம் கொடுத்ததோ அந்த சமுத்திரத்தை போல இந்த ராஜபவனமும் பயாந்த பிரவிஷ்ட சபக்ஷ பூமி பிரித்து சகசிர சங்குலம் அப்படின்னா பயாந்த சத்ரு ராஜா கிட்டேந்து வரப்பட்ட ஒரு பயத் பயத்தினால் சபக்ஷ அப்படின்னா இவனை சேர்ந்த ராஜாக்கள்னு அர்த்தம் சரியா விபக்ஷா எதிரி ராஜா இவனை சேர்ந்த ராஜாக்களுடைய கூட்டங்களுக்கு இந்த ராஜகுலமானது ஒரு அடைக்கல ஸ்தானமாக இருந்தது சமாகமம் இவ சித்திரேகா தர்சித்த விசித்திர சகல திரிபுவன ஆகாரம் ஆஹ் உஷா அனிருத்த சமாகமம் இவ சித்ரலேகாதர்ஷித்த விசித்திர சகல த்ரிபு திரிபுவன ஆகாரம் ஸோ அதாவது உஷா உஷாங்கிறது பானாசுர துகிதா அந்த பானாசுர துகிதாவான புல் பொண்ணான பானாசுரனுடைய பொண்ணான உஷா அவனுக்கு வந்து ஸ்ரீகிருஷ்ணனுடைய பௌத்திரக அவன் பேர் அனிருத்தகா அவளனுடைய ஒரு சமாதமம் சம்பந்தம் அதுல சித்திரலேகான்னு அந்த உஷாவினுடைய சகி ஒத்தி இருக்கா அவள் அந்த அந்த சித்திரலேகையா அவள் அவளால் தர்ஷிதாக காண்பிக்கப்பட்ட விசித்திராக பலவிதமான சகல திரிபுவனசிய இந்த மூன்று லோகத்தினுடைய ஆக்காராக ஆகாரங்கள் சோ வந்து இது அர்த்தம் இல்லையா எல்லாமே அங்க வந்து இந்த உஷா அனிருத்தனுடைய கதை அந்த உஷா அனிருத்த அவள் ரெண்டு பேருடைய ஒரு சமாகமம் சேர்க்கை அதுக்கு அதை போல இந்த ராஜகுலம் இருக்குது அப்படின்னா அங்கே வந்து அந்த உஷா அனிருத்த அவர் அவது அவர் ரெண்டு பேருனுடைய சம்யோகம் ஒரு சமாகமத்துக்கு சித்திரலேகாங்கிற அந்த உஷாவினுடைய அந்த ஃப்ரெண்டு சகி அவளால் தரிசித்த விசித்திர சகல திரிபுவன ஆகாரம் அவளால் கால் காண்பிக்கப்பட்ட இந்த மூன்று லு பலவிதமான மூன்று இந்த மூன்று உலகத்தில் இருக்கின்ற பலவிதமான ஆக்கிருத்திகளை அவளை வந்து அவ வந்து காமிக்கிறாள் அந்த உஷாக்கு அதே போல இந்த ராஜபவனத்தில் என்ன அதே மாதிரி இந்த சித்திர சித்திரலேகாங்கிறது இங்க அங்க இருக்கிற சித்திரக்காராக அவளால இந்த மூன்று உலகத்துல இருக்கிற எல்லா பதார்த்தங்களும் அங்க வந்து ஒரு ஆக்கிருத்தி சித்ராக்காரமாக செவுத்துல வரையப்பட்டு இருக்கு ஸோ அது எப்படி அந்த ராஜகுலம் இருக்கு உஷா அனிருத்த சமாகமம் இவ அங்க எப்படி வந்து அதனுடைய அது போல இந்த ராஜகுலமானது அங்க வந்து அந்த சித்திரலேகாங்கிறவோ திரிபுவனத்துல இருக்கிற விஷயங்களை அந்த உஷாக்கு காமிக்கிறா இங்க வந்து சித்திரலேகா அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இந்த சித்திராகாரகா சித்திரகாரக அவளால தரிசிக்கப்பட்ட விசித்திர சகல திரிபுணா திரிபுவனா சரியா கரெக்டா இருக்கா அப்புறம் படிங்க மாமா வலியஜமிவ புராண புருஷ வாமன அதிஷ்டித யாகத்தை போல் இந்த ராஜகுலம் இருக்கு அப்படின்னா அந்த பலியக்ஞத்துல எப்படி புராண புருஷனான அந்த மகாவிஷ்ணுவினுடைய அவதாரம் வாமன அவதாரம் அதனால அதிர்ஷ்டித அபியந்தரம் அதனால் இருக்கப்பட்ட அந்த அந்த பலிராஜாவினுடைய யக்னஸ்தலத்துக்கு அந்த யக்ஞம் நடக்கிற இடத்துக்கு எப்படி ஆதி புருஷன் புராண புருஷனான விஷ்ணுவானவர் வாமன ரூபத்தில் வந்து அங்கே வந்து நின்றாரோ அதே போல இந்த ராஜபவனத்தில் பலவிதமான புராண புருஷன்னு சொல்லும்போது வயசானவான்னு சொல்லிக்கணும் எங்கள் ராஜகுலத்துக்கு சொல்லும்போது விருத்தாளும் அதுக்கப்புறம் வாமனாகன பலவிதமான டுவாப்ஸு அவளோட அந்த மாதிரி மனிதர்களினால் அதிர்ஷ்டிதமாக இந்த ராஜகுலம் இருக்கு சரியா இருக்கா மேலே

அந்த சந்திரத்தினுடைய அந்த ஒளியினால் ரொப்பறதோ ஆகாசத்தை அதே போல் இந்த ராஜபவனத்திலையும் இந்த சந்திர கு சந்திரனுடைய கிரணங்களுக்கு சமானமான தவள வஸ்திரம் அதனால் அது வந்து நிறைய அந்த இடம் வந்து அவ்வளே வந்து வெண்மையாக்கப்பட்டது ஆ சரியா சோ வந்து பிரதோஷம் இவ இருக்கிற பிரதோஷ காலத்தை போல விதத சசிகிரண கலாப தவள அம்பர விதானம் சோ விதத விததம் அப்படின்னா நல்ல விஸ்தீர்ணமாக்கப்பட்ட சசினா சந்திரன் அந்த சஷி அந்த சசியினுடைய கிரணங்கள் ஒளிகள் அந்த கிரணங்களினுடைய கலாபம்னா சமூகம் அந்த கலாபைகி அந்த சமூகத்தினால் சமூகங்களினால் தவலம் அப்படின்னா வெண்மையாக்கப்பட்ட அம்பரம்னா ஆகாசம் ஆகாசத்தினுடைய விதானம் அந்த ஸ்ப்ரெட் அப்படி இருக்கு ஸ்ப்ரெட் ஆயிருக்கு இங்க வந்து இந்த ராஜகுலமானது அந்த பக்ஷத்தை போலவே பிரதோஷ காலத்தை போலவே எப்படி அப்படின்னா விஸ்தீரணமாக்கப்பட்ட அந்த சசிகிரண கலாப தவலாம்பர விதானம் அந்த இதுக்கு வந்து அந்த சந்திரனுடைய கிரணத்துக்கு வந்து கிரணத்தினுடைய சமூகத்துக்கு எப்படி வந்து ஒரு வெண்மை இருக்குமோ அப்படிப்பட்ட வெண்மையான அம்பரங்கிறது வஸ்திரம் ஆத போடப்பட்ட இருக்கு சரியா நெக்ஸ்ட் நரவாகன நரவாகன தத்த சரித்தம் இவ அந்த சம்பந்தித பிரிய ராஜதாரிகா கந்தர்வ தத்த உத்கண்டம் சோ வந்து இது என்ன அப்படின்னா நரவாகன தத்த சரிதம் இவ இந்த நரவாகனன் ஒரு ராஜா அவனுடைய கதை கதைங்கிறது எப்படி இருக்கோ அவனுடைய சரிதம் எப்படி இருக்கோ அது போல இருக்கு இந்த ராஜகுலம் அந்த நரவாகனனுடைய சரிதம்ங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா அந்த சம்பர்தித பிரியதர்ஷன ராஜதாரிகா கந்தர்வ தத்த உத்கண்டம் அந்த நர நரவாகன தத்தன்னு ஒரு ராஜா அவனுடைய கதையில் அந்தப்புறத்தில் இருக்கின்ற ஆர் வளர்க்கப்பட்ட ஒரு ஒரு ராஜகுமாரி ஒரு பிரியதர்ஷனை அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கின்ற அந்த ராஜகுமாரி ஒத்தி அதாவது ராஜகுமாரி யாரு அப்படின்னா தத்தா அவனுடைய பொண்ணுக்கு பேர் அந்த ஒரு நிமிஷம் ஆ சோ சாகர தத்தான்னு ஒரு ராஜா இருந்தான் அவனுக்கு வந்து கந்தர்வ தத்தாங்கிற உள்ள ஒரு பொண்ணு இருந்தா ஸோ வந்து இந்த நரவாகன நரவாகன தத்தாக்கு வந்து இந்த கந்தர்வ தத்தா மேல ஒரு ஆசை சோ அதனால என்ன அப்படின்னா அந்த நரவாகன தத்தா போல அவனுடைய விறத்தாந்தம் போல இந்த ராஜகுலம் இருக்கு அப்படின்னா அந்த நரவாகன தத்த வந்து என்ன அப்படின்னா அந்த அந்த சம்வர்தித பிரியதர்ஷன ராஜதாரிகா கந்தர்வத உத்கண்டம் நரவ நரவாகன தத்த நரவாகன தத்த சரித்தம் அப்படி போகும் சோ வந்து அந்த அந்த புறத்தில் சம்பர்த்தித வளர்க்கப்பட்ட பிரியதர்ஷன பார்க்கறதுக்கு ரொம்ப பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்கின்ற ராஜதாரிக்கான ராஜகுமாரி பிரின்சஸ் அவ பேர் கந்தர்வ தத்தான்னு ஆஹ் தஸ்யாகா உத்கண்டா அவ தஸ்யா அவளுடைய ஒரு உத்கண்டா அவனுடைய அவளுக்கு வந்து இந்த நரதத்தன் கிட்ட ஒரு உண்டாகப்பட்ட ஒரு உத்கண்டா ஒரு ஔச்சுக்கியம் அது எந்த நரதத்தன் கிட்ட இருக்கோ அந்த கந்தர்வ தத்தா க தத்தா உத்கண்டம் நரவாகன தத்தம் சரியா அந்த மாதிரி இந்த ராஜகுலம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இந்த ராஜகுலத்துக்கு பட்சத்தில் என்ன சொல்லணும் அப்படின்னா இந்த ராஜபவனத்தில் அதே மாதிரி அந்த புறத்தில் வளர்க்க இருக்கின்ற ரொம்ப பிரியதர்ஷனை ரொம்ப அழகாக இருக்கின்ற ராஜகுமாரிகள் அந்த அந்த கந்தர்வங்கள் அந்த கந்தர்வர்களை கூட அவளுக்கு கூட ஒரு ஆசையை கலப்பி விடுற மாதிரி இருக்கா இந்த ராஜகுலத்தில் ஸோ வந்து என்ன அப்படின்னா கந்தர்வ தத்தா உட்கண்டம் நீங்க வந்து நரவ நரவாகன தத்தாக்கு சொல்லும் போது நரவாகன தத்தா கிட்ட ஈடுபட்டு கொண்டு இருக்கின்ற அந்த கந்தர்வ தத்தா இங்க வந்து ராஜகுமாரிகளுக்கிட்ட இந்த கந்தர்வ தத்த கந்தர்வர்களும் ஆசையோடு இருக்கின்றார்கள் சரியா இருக்கா அப்படிப்பட்ட ராஜகுலம் எஸ்மின் ராஜ ராஜகுலே தம் தத்து ராஜகுலம் சரியா அதான் சரியா இருக்கா பிரேமா ஆ ரெண்டுத்துக்கும் அந்த அந்த அந்தபுரம் அதுலேயும் சரி இதுலேயும் சரி சம்வர்திதங்கிறதும் அதுலேயும் சரி இதுலேயும் சரி ரெண்டுமே வளர்க்கப்பட்ட புரியதர்ஷனங்கிறது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கின்ற ராஜதாரிகாங்கிறதும் உங்களுக்கு அங்கேயும் ப்ரின்சஸ்ஸு இங்கே வந்து இங்கே வந்து என்ன இங்கேயும் அதே தான் அங்க கந்தர்வ தத்தாங்கிறது அந்த प्रिன்ஸஸ்க்கு போறது இங்க கந்தர்வர்களினால் ஒரு ஒரு ಔட்சோகத்தோட இருக்கின்ற கந்தர்வர்கள் கந்தர்வர்களினால் விரும்பப்பட்டான் அர்த்தம் புரியுதா ஆ அதான் அப்பறம் மேல அநேக பிராப்த அதிசேகம் ஆஹ் மகா தீர்த்தம் இவ மகா தீர்த்தம் அப்படிங்கிறது எப்படி வந்து ஒரு கங்கா ஜலம் அதன் அந்த கங்கா முதலிய ஜலங்கள் நல்ல புண்ணிய தீர்த்தங்கள் அவைகளில் அவைகள்ல வந்து ஸ்நானம் செய்யறதுனால எப்படி வந்து அந்த அந்த அதாவது என்ன சொல்றது அந்த அந்த க்ஷணம் அவ வந்து தற்காலம் அந்த யார் ஸ்நானம் பண்றாளோ அவளுடைய பூர்வ புருஷர்கள் அவர்களுக்கும் ஸ்வர்க்கம் முதலிய பலன் வந்து சித்திக்குமோ அதுபோல இங்க இது இந்த ராஜகுலமும் மகாதீர்த்தம் இவ மகா தீர்த்தத்தை போல இங்க என்ன அப்படின்னா மகாதீர்த்தம் இவ சத்திய சீக்கிரமேவ அநேக அநேகே ஏ புருஷா தைகி பிராப்தம் அபிஷேகசிய பலம் பலவிதமான புருஷர்களால் பலவிதமான ராஜாக்களினால் அடையப்பட்ட அந்த தாராபீடனுடைய அனுமதியினால அந்த பலவிதமான பல ராஜாக்களுக்கு இந்த தாராபீடனுடைய அனுமதி இருக்கின்ற காரணத்தினால் அந்த சமயத்தில் அவளுக்கும் வந்து ராஜாபிஷேகம் ஆச்சு அதனுடைய பலங்கிறது அடைந்தான் எப்படி வந்து நம்ம வந்து க கங்கையில் போய் இது கரைக்கிறதுனால நம்ம பூர்வஜாளுக்கும் ஒரு புண்ணியம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இது சரியா ஆ அதான் இது ரெண்டா பிரியம் பிராக் வம்சம் இவ நானா சவபாத்திர சங்குலம்னு ஒண்ணு நானா ஆசவ பாத்திரம்னு ஒண்ணு அதாவது பிராக் வம்ச அப்படிங்கறது ஹவி கிரகம் அவ அதனுடைய அது இவ அந்த ஹவிஸ் போடுறாலேயே அந்த ஹோமம் நடக்கிற இடம் அதில் எப்படி வந்து நானாவித பலவிதமான சவசிய சவம்ங்கிறது யக்ஞா அந்த யக்ஞத்தினுடைய பாத்திரங்கள் இருக்கோ தைகி சங்குலம் அதோடு இருக்கோ அதுபோல் இந்த ஆசவக அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இந்த மதிரா பாஜனம் அவைகளினால் சங்குலம் இந்த ராஜகுலம் புரியுறதா ம் ஹவிர் ஹவிஸ் போடுற வீட்டில் ஹோமம் படுற இடத்துல எப்படி வந்து அந்த அந்த ஹோமவரம் அவ அந்த அந்த வீட்டில் அந்த பூர்வ திக்குல எப்படி வந்து எஜமானர்கள் முதலியவர்கள் அந்த ஹோமத்தை பண்ணுறவா அவ வந்து அவள் வீட்டில் பலவிதமான அந்த சவஹா அப்படிங்கிறது யக்ஞியத்துக்கு தேவையான பாத்திரங்கிறத விட பலவிதமான அந்த என்ன சொல்றது உங்களுக்கு வரகு அந்த சுள்ளி எல்லாம் இருக்கும் இல்லையா அதனால வியாப்தமா இருக்கிற அந்த அதோடையும் பலவிதமான யாக சம்பந்தமான பாத்திரங்களால ரொப்பப்பட்டு அந்த பிராக் வம்சம் அதுபோல இந்த ராஜகுலமானது இந்த மதிரா பாத்திரங்களினால் ரொப்பப்பட்டு இருக்கு சரியா இருக்கா உங்களுக்கு அதுதான் இதுதான் நமக்கு அந்த இதுல வருமே முத்ரா ராட்சசத்துல ஞாபகம் இருக்காமாமா உபல உபலசகல உபலசகலம் ஏத்தது வேதகம் கோமயானாம் வட்டுபிகி உபகிருதாம் பர்ஹிஷாம் ஸ்தூபம் ஏத்தது திருஷ்யத்தை முடியுமே அதாவது அந்த 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 சிஷ்யன் வந்து போகிறான் சாணக்கியனோட வீட்டுக்கு அவன் வீடு அவன் அவன் சாக்ஷாத் சந்திரகுப்தனுடைய பிரதான மந்திரி அவன் தான் வந்து அட்வைசர் பட் அவன் வீடு எப்படி இருக்கு அப்படின்னா ஆஸ் இஸ் எ வெரி ரிலிஜியஸ்லி பைண்டு பர்சன் அவன் வீடு வந்து ஃபுல்லாக அந்த உப்பல சகலம் ஏத்தது வேதகம் கோமயானம் அங்கங்கேயும் கல் இருக்குது அந்த கோமயங்கள் அந்த மாடினுடைய அந்த வரட்டியை உடைக்கிறதுக்கு கல்லுகள் இருக்குது அதுக்கப்புறம் வட்டுபிகி உப்பருத்தானம் பர்ஹிஷாம் ஸ்தூபம் ஏத்தது அந்த சிஷியர்களால் கொண்டு வரப்பட்ட அந்த சுள்ளி கட்ட கிட்ட எல்லாம் இருக்குது என்ன அப்படின்னா இவ்வளோ பெரிய ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கிறவனுடைய வீடு வந்து ரொம்ப சாதாரணமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்லோகம் வரும்

அநேக நட்சத்திர மாலா சமயம் இவ ராத்திரி சமயத்தை போல இந்த ராஜகுலம் இருக்கு எப்படி அப்படின்னா ராத்திரியில எவ்வாறாக ஒரு மாலை ஒரு வரிசையால அந்த இரவானது அழகாகப்படு அழகாக காணப்படுகிறதோ அதே போல இந்த ராஜபவனத்திலும் முத்துக்களால ஆகப்பட்ட மாலைகள் இல்லைன்னா வரிசைகள் அதனால அழகாக அழகாக காணப்படுகின்ற இந்த ராஜகுலம் சரியா ராக பிரபாத சமயம் காலை வேளையை போல இந்த ராஜகுலம் இருக்கு எப்படி அப்படின்னா காலை வேளையில என்ன இருக்கு அப்படின்னா பூர்வ திக்குல அந்த ஈஸ்ட் சைட்ல வந்து கிழக்குல வந்து என்ன கிழக்கு திக்குல அந்த செகப்பை பார்த்த உடனே சூரியோதயம் ஆகிறது அப்படின்ற ஒரு அனுமானம் மாறுதணும் இதில் பார்க்குற மாதிரி தான் பர்வத்தத்தில் இதை தூமத்தை பார்த்துட்டும் அங்கே இருக்கோன்னு ஒரு அனுமானம் வர மாதிரி இந்த பூர்வ திக்குல வந்து இந்த இதை பார்த்தோன்னே செகப்பை பார்த்தோன்னே வந்து சூரியன் உதயார உதயமாறுதுங்கிற ஒரு அனுமானத்தோட அந்த பிராத்த காலம் இருக்குது பிரபாத சமயம் இருக்குது அதுபோல் இந்த ராஜ ராஜ பவனம்ங்கிறது என்ன அப்படின்னா இந்த பூர்வ திக்பாக ராக அனுமேய மித்ரோதயம் ஸோ பூர்வ திக்பாக அப்படின்னு சொல்லும்போது இங்கே என்ன சொல்லணும் அப்படின்னா ஆ திஷா பாகேன பூவதிஷா பூர்வரீத்தாக ஏகதேசேனங்கிறது பாசம் லவ் அந்த அஃபன் அந்தரா தாராபீட் தேன தின அனுமேய மிணைய அதாவது ஸ்வப்பிரேம் பிரேம்னாபி மிணி திருஷ்யத்தை ஸ்ம பிரகாட அனுராகவதாம் விஷயத்து ந கிமப்பி வாச்சியம் இது பாவகா இவருக்கு வந்து கொஞ்சம் அதாவது உதய சூரியன் டைம்ல வந்து செகப்பா இருக்காது கொஞ்சம் தான் செகப்பு இருக்கும் அதுலே வந்து அனுமேயகா என்னன்னா சூரியோதயம்ங்கிறது அதே மாதிரி இந்த ராஜாக்கு இந்த மத்த அவனுடைய மித்திரகா அப்படிங்கிறது சூரியனுக்கும் போகிறது மித்ரம் ஃப்ரெண்டுக்கும் போகிறது இவனுடைய ராக அனுமேய மித்ரோதயம் அவனுக்கு வந்து சொல்ப்ப கொஞ்சம் ஒரு ஒரு பாசம் இருந்தாலும் மித்ராணாம் உன்னதிகி திருஷ்யதே மித்திரர்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து என்ன ஒரு 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 அப்லிஃப்ட்மெண்ட் அவளுக்கு என்ன ஒரு ப்ராஸ்பரிட்டியோ அது வந்து இந்த தாராபீடனால் பார்க்கப்படுகிறது அப்போனா பிரகாட அனுராகவதாம் விஷயத்தும் நான் கிமப்பி வாத்தியம் இது அவனுக்கு அளவுக்கு மிஞ்சி ஒரு பாசம் இருந்ததுன்னு வச்சுக்கோ அவகிட்ட அப்போ அது சொல்லவே முடியாது ம்

அவைகளினால் என்ன அங்கரராக திரம் வர்ணகங்கள் அவைகளினால் தீப்தி இந்த ராஜகுலம் அது போல இருக்குனா கந்திக பவனம் இவ அதுக்கப்புறம் கக்கோல பத்திரம் தாம்பூலிக்க பவனம் இவ கிருத்த லவலி லவங்க ஏலா கக்கோல ஏலாங்கிறது ஏலக்கா உங்களுக்கு கக்கோல பத்திர சஞ்சயம் தாம்பூலிக்க பவனம்ங்கிறது இது வெத்திரபாக்கு போடுற கடை பான் கடை அந்த கடை அது போல என்ன அப்படின்னா அந்த ராஜகுலம் கிருதக லவலி அஹ் சுகந்த வல்லி அது லவங்கங்கள் லவங்கம்னா லவங்கங்கள் அப்புறம் ஏலாங்கிறது ஏலக்கா தக்கோலகாங்கிறது கோஷபலம்னு போட்டிருக்கார் அதோட பத்திரம்ங்கிறது இது வெத்தல அதோட ஏ தேதேஷாம் சஞ்சயா சங்கிரகா எஸ்மின் ராஜகுலே ஆஸ்தி தத்து தம் ராஜகுலம் சரியா அதுக்கப்புறம் பிரதம வேஷியா பிரதம பிரதம வேஷிய சமாகமம் இவ அவிஜித ஹிருதய அபிப்பிராய சேஷ்டா விகாரம் ஆஹ் சோ எப்படி வந்து அந்த வேஷியினுடைய அவளுடைய முக முகத்தினுடைய ஒரு பரிணாமம் ஒரு ரியாக்ஷன் எப்படி வந்து ஃபஸ்ட்டு டைம் போகும்போது புரியாதோ அவள் என்ன நினைக்கிறான்னு அதே போல் என்ன அப்படின்னா இந்த அதாவது இந்த ராஜகுலத்தில் இருக்கிறவாளுக்கும் ஒரு கிட்ட வந்து பிரதம ஃபஸ்ட்டு சமாகமமானது எவ்வாறாக அவளுடைய மனதினுடைய அபிப்பிராயம் அவளுடைய விவகாரம் அப்புறம் அவளுடைய முகத்தினுடைய சேஷ்டா அதெல்லாம் வந்து புரியாதோ அதுபோலவே இந்த ராஜபவனமும் கூட அங்கே இருக்கிற மக்களினுடைய ஜனங்களினுடைய மனசு மனசில் இருக்கிற அபிப்பிராயம் விவகாரம் அவளுடைய முக்சேஷ்டா இது எல்லாம் வந்து புரியாமல் தான் இருக்குது சரியா பிரதம வேஷ்டியா சமாகமம் இவ அந்த பிரதம வேஷ்யா சமாகமம் போல இந்த ராஜகுலம் அந்த வேஷியா சமாகம்கிறது எப்படி அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு வேஷியா கிட்ட போகும்போது அவளுடைய இது வந்து எப்படி தெரியாதோ அது என்னது அவிதித்த அவதித்தம்னா அறியப்படாத ஹிருதய அபிப்பிராயம் அவள் மனதில என்ன நினைச்சுட்டு இருக்காங்கிற ஒரு அபிப்பிராயம் அப்புறம் சேஷ்டா விகாரம் அவளுடைய சேஷ்டைகள் நடவடிக்கைகள் விகாரம் சேஞ்சஸ் இதெல்லாம் எப்படி அறியப்படாதோ அதுபோல இந்த ராஜகுலமும் அங்கே இருக்கிற ஜனங்கள் ராஜகுலம்ங்கிறது பவனத்தை மாத்திரம் சொல்கிறல அங்கே இருக்கிற ஜனங்கள் அவளை அவளை பற்றி ஒன்றுமே அவிதிதம் தெரியாது அவாளனுடைய ஹிருதய அபிப்பிராயமும் தெரியாது சேஷ்டா விகாரமும் தெரியாது அப்படிப்பட்ட ராஜகுலம் சரியா ம் அதான்